Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. பொங்குமண்டல தலைவர்களா திரு எடப்பாடி ஒரு பெரிய ஃபேஸா தெரிகிறாரு. திரு அண்ணாமலையும் இப்ப அந்த இடத்துல ஃபில் பண்றாரு போட்டியா அப்படின்றாங்க. நீங்க கொங்குமண்டல பகுதியை சார்ந்தவர், அங்க தமிழ் மாநில காங்கிரஸ் முகவர். கொங்குமண்டலம் எப்படின்னா சார், அது வந்து என்றைக்குமே வந்து சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸுடைய இடம் தான். அது என்றைக்குமே அது பிறகு அது அதிமுக எம்ஜிஆர் வந்த பிறகு அது அதிமுக களமாக மாறிச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்த நிலையை பார்த்தீங்கன்னா அதிமுக வலுவான பகுதின்னா கொங்கு மண்டலம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது சார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் சார், இன்றைக்கி மத்தியில் மோடியில் ஆட்சி இருக்காரு. தமிழ்நாட்டில் எத்தனை ஆர்ப்பாட்டம் மோடி அவர் எதிர்த்து இங்கே தமிழ்நாட்டில் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மோடி நல்லது பண்ணாரா கெடுதல் பண்ணாரான்னு. நான் சொல்கிறேன், மோடி நல்லது பண்ணுங்கிட்டு தான் காங்கிரஸ் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலையாட்டிருக்கு. இன்றைக்கு அழகிரி அவர்கள்லாம் சார் வெளியே வரமாணிக்கிறார். இளைஞரணின்னு ஒன்று செயல்படுதுன்னா அது திமுகவில் தான் தெரியுது. ஏன்னா உதயநிதி பாருங்கள் மாநாடெல்லாம் நடத்துகிறாரு, பரபரப்பாக தெரியுது. மற்ற கட்சியிலலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் மாநில பொறுப்பில் இருக்கீங்க, இளைஞரணி பொறுப்பில் எங்கே எந்த இளைஞர்களை கவர நீங்கள்லாம் கட்சி வேலைகள் செய்கிறீங்க சொல்லுங்கள். வெலகோயில் சாமிநாதன் அவர்கள் வந்து உதயநிதிக்கு முன்னாடி இருந்தார் திமுகவில், அவர் வெளியே தெரிஞ்சாருங்களா. ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதால், கலைஞருடைய பேரன் என்பதால் முன்னிலைப்படுத்துகிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க நட சொல்கிறாங்க. எனக்கு அந்த பணத்தை எங்கிட்டையும் கொடுங்க, அது மாதிரி 100 மகன் தமிழர்களும் நடத்துக்கேன். மக்களுக்கானவர்கள் யாரு, எடப்பாடியா மோடியா அண்ணாமலையா? மக்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத நபர்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்கள் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத நபர்கள். ஒரு சாதாரண ஆளாக நான் கேட்கக்கூடிய நபர் என்னன்னா, அவர் பேசணும். வெறும் தேர்தலுக்கு முன்னாடி வருவோம், நிர்வாகிகளை போடுவோம், மக்களை சந்திப்போம், ஓட்டு போடுவாங்கன்னா சார் அது இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லதாக கேட்டதா சார், சீமான் அவர்களை பாராட்டுறேன். அவர் வந்து கடுமையாக ஊரூராக பேசுகிறார் சார், போய் பாராட்டு. உண்மையாகவே கடும் உழைப்பு தான். அதெல்லாம் வந்து ஒரு தனிநபர் வந்து இன்றைக்கி 30,000 சோட்டு வாங்கியிருக்காருனா சார் சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி பாடுபடக்கூடியவரே 30,000 சோட்டு தான் வாங்க முடியுது சார், 7% ஓட்டு தான் வாங்க முடியுது. கொங்குவை தனி மாநிலமாக பிரிக்கணும், அதை வந்து அந்த கொங்கு மக்கள் விரும்புகிறாங்க, அதை கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். ஏன்னா எங்கள் பணம், நாங்கள் தான் இங்கே பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக நாங்கள் தொழில்கள் பண்ணுறோம், இது பூரா மாநிலம் முழுக்க போய் சேருது. இது போய் திமுக அறிவாளை திருப்பி நீங்கள் சொல்லிட்டு வாங்க சார், போய் நம்ம வரிப்பணத்தில் உத்தரப்பிரதேசுக்கு போகுதுங்கிறாங்க, நம்ம வரிப்பணத்தில் வந்து ராஜஸ்தான் போகுதுங்கிறாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு எடுத்திங்கன்னா சென்னையும் கொங்கு மண்டலமும் அதிக தொழில் உள்ள பகுதி. தமிழ்நாடாக பெருமைப்படுறோம். தமிழ்நாடாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவிற்கு நல்லது. கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலாகவே இருக்கட்டும் சார். எந்த காலத்து திமுகனால கொங்கு மண்டலத்தில் வர முடியாது சார். காரணம் தான் மக்கள் வெறுப்பு. நீங்கள் 10 காலம் ஆட்சியில் இருந்து அதிமுகவே திருப்பி திமுக வீழ்த்த முடியல. இன்றைக்கி இந்த 3 மிகப்பெரிய அதிருப்தி சம்பாதிச்சிட்டாங்க. கரண்ட் பில் 1 கட்டினா 2-3 போயிருச்சுங்க. அதனால் தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலை போயிடுச்சுங்க சார். அதுக்கு காரணம் இன்றைக்கி திமுக தான். இத்தனையும் வச்சுக்கிட்டு வெறும் செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிங்க, அவரையும் பாவம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு அமுச்சு விட்டீங்க. அவரும் பாவம், திமுக போன நேரம் திமுக செஞ்ச பாவமானு தெரியல, அவரும் ஜெயிலுக்கு போயிட்டார் கடைசியில். எப்போ பார்த்தாலும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, அதிமுக பாஜக பிரச்சனை, தமாக போய் இபிஎஸ் பார்த்தது ஒரு பிரச்சனை, அதெல்லாம் விட்டுட்டு சார். இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் போனார், இதுவரை ரெண்டு முறை கேட்டேன், அவர் என்ன முதலீடு கொண்டு வந்தார், ஏற்கனவே ஜப்பான் போனார், கம்பெனி பேர் சொன்னார் சார். அதெல்லாம் ஏற்கனவே பெருந்து இருக்கு சார், எங்கூர் இருக்க அதெல்லாம் ரோக்க ஃபேக்டரி எங்கூர் இருக்குங்க சார். அது ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டரிங்க. அது இங்கே எந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே இவர்கள் செய்யக்கூடிய அராஜகம், இவர்கள் செய்யக்கூடிய தவறான ஆட்சி முறையில் இங்கே உள்ள வரவே முடியாது சார் தமிழ்நாட்டுக்குள்ளே. இவங்கெல்லாம் முயற்சி பண்ணலாம், டிஆர்பி ராஜா முயற்சி பண்ணலாம், இளைஞர் தான் 3 முறை ஜெயிச்சிருக்காரு சார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் நினச்சாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நல்லது பண்ண முடியாது. அவர் முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அவரால் பண்ண முடியாது. கொங்கு மண்டல தலைவர்களாக திரு எடப்பாடி ஒரு பெரிய ஃபேஸாக தெரிகிறாரு. திரு அண்ணாமலையும் இப்போ அந்த இடத்துல ஃபில் பண்ணுறாரு போட்டியா அப்படின்றாங்க. நீங்கள் கொங்கு மண்டல பகுதியை சார்ந்தவர், அங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் முகவர். கொங்கு மண்டலம் எப்படின்னா சார், அது வந்து என்றைக்குமே அது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸுடைய இடம் தான். அது என்றைக்குமே அது பிறகு அது அதிமுக எம்ஜிஆர் வந்த பிறகு அது அதிமுக களமாக மாறிச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்த நிலையை பார்த்தீங்கன்னா அதிமுக வலுவான பகுதின்னா கொங்கு மண்டலம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது சார். இன்றைக்கு அண்ணாமலை வந்திருக்காரு, அவர் கட்சி வளர்த்துறக்க அவர் பாடுபடுறாரு, மாற்றுக்கிறது கிடையாது. அது 2-3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதியை வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக மாற்ற முடியாது. பிஜேபி கொங்கு மண்டல கோட்டையாக மாறிடுச்சு அப்படின்ற. இல்லை சார், ஏற்கனவே அவங்க கோயம்புத்தூர் கொஞ்சம் வலுவாக தான் இருக்காங்களே சார். ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. எப்பவுமே கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் எப்பயும் ஜெயிச்சு வந்திருக்காரு சார். அங்கே எப்பவுமே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் வலுவான பகுதி தான் சார். அது ஒன்றும் அது வந்து இப்போ மட்டும் அது வலுவான பகுதினு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து அந்த பகுதியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இருக்குங்க சார். அதில் ஒன்று அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸோட பகுதி, அது
கொங்கு மண்டலம். பிறகு எம்ஜிஆரும் அம்மையார் இந்திரா காந்தி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கு கன்வெர்ட் ஆகி போச்சு. அது சரி, காங்கிரஸ்காரன் பல பேர் அதிமுக போயிட்டேன், அதனால கொஞ்சம் வலுவாக அதிமுக ஆயிடுச்சு. இன்றைக்கு வரலாம் அதிமுக வலுவான போய் தான் சார், ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. காங்கிரஸ் ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு பிரதமர் மோடி வருத்தப்படுறாரு, நீங்கள் கூட வருத்தப்படுறீங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வராங்களே 10 MPs, 9 MPs இருக்காங்களே, திமுக எல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தெரியுமா சார், திமுக ஒரு 15 அணி இருக்குங்க சார், மாணவர் அணி, கூட்டணி, இலக்கிய அணி. நீங்க நிற்பீங்களா? காங்கிரஸ் நாங்க ஒப்பிட விரும்பல, காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. சரி, நாங்க வளர்ற கட்சி, அவங்ககிட்ட இருக்கிற பண பலம் அதிகார பலம் எத்தனையோ பார்த்து வந்த கட்சி அவங்க. நான் கேட்கறது என்னன்னா, திமுக பல அணி இருக்கு சார், அதுல ஒரு அணி தான் வந்து காங்கிரஸ் கட்சி. நான் சொல்றேன் சார், இன்றைக்கு மத்தியில வந்து சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு பெரிய பாரம்பரிய கட்சி அலுவலகம், அதே போல அங்க கட்சி தலைவர் எல்லாருமே இருக்காங்க, அவங்க தனி கமிட்டி இருக்காங்க. இந்தியா பூராமே தமிழ்நாடு காங்கிரஸ் ஆள் இருக்காங்க சார், இந்தியா பூரா போட்டிட்டு இருக்கு. நான் கேக்குறது என்ன சார், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் சார், இன்னைக்கு வந்து இன்னைக்கு மத்தியில மோடியில ஆட்சி இருக்காரு, தமிழ்நாட்டில் எத்தனை ஆர்ப்பாட்டம் மோடி அவர் எதிர்த்து இங்க தமிழ்நாட்டில் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, மோடி நல்லது பண்ணாரா கெடுதல் பண்ணாரான்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், மோடி நல்லது பண்ண கட்டிதான் காங்கிரஸ் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலையாட்டு இருக்கு. இன்றைக்கு அழகிரி அவர்கள்லாம் சார் வெளியே வரமாட்டேங்கிறார், போவோம், அவர் தப்பு சொல்ல கிடையாது, அவர் கூட யாரும் வரமாட்டாங்க சார். எப்படின்னா, ஒரு தலைவர் பாட்டினா 10 பேர் கோஷ்டி உருவாக்கிடுவாங்க, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி எக்ஸ் ஒய் ஜெட் நிறைய இருக்காங்க சார். அங்கே ட்ரெயின் மாதிரி இருக்கா 2 பேர் 3 பேர் போராடுறாரு காங்கிரஸ் கட்சி போயிருச்சுங்க சார். இன்னைக்கு திமுக ஏன் காங்கிரஸ் வச்சுக்குதுன்னா, அவங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் வேணும் சார், அந்த கிறிஸ்டின் ஓட்ஸ் எல்லாம் வேணுங்கிறக்கா சவுத்துல போறதுக்காக கொஞ்சம் யூஸ் பண்றாங்க சார். அவங்க நல்லெண்ணத்தோட காங்கிரஸ் பயன்படுத்துறது இல்ல, காங்கிரஸுக்கு வழி கிடையாது, தனிச்சு போனா நல்லா மோசமாயிரும் சார். எப்ப திரு வாசன் தலைவர் காங்கிரஸ் வெளியே வந்தாரோ, ஒரு தலைவர் அவங்க உருவாக்க முடிஞ்சா சொல்லுங்க பாக்கலாம், ஒரு உருவாக்க முடிஞ்சா. வாசன் தலைவர் இருக்கும்போது 2 முறை ராகுல் காந்தியால பாத்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்தோம், 15 லட்சம் பேர் 2010 அப்ப நான் ஜெயிச்சு வந்தேன். பிறகு 2வது முறை 5.5 லட்சம் பேர் சேர்த்துனா ஜெயிச்சு வந்தோம். பிறகு எத்தனை உறுப்பினர் இளைஞர் காங்கிரஸ் இருக்கிறாங்க? ஏன் காங்கிரஸுக்கு ஜி கே வாசன் வெளியே வந்த பிறகாக தலைவர்களே இல்லைன்றீங்களா? உருவாக்க முடியல, தலைவர்களுக்கு பஞ்சமா? பஞ்சமா என்ன, தலைவர்கள் தான் தலைவரும் மிஸ்டிக்கர் யாரும் அடிச்சுக்கலாம் சார். நீங்க போனா நீங்களும் உங்களை தலைவர் ஆகிக்கிறோம் டக்குன்னு போட்டு தலைவர் ஆகிக்கலாம், நீங்களும் இருந்துக்கலாம் சார், சாகவரும் இருந்துக்கலாம். அந்த கட்சியில் தலைவர் யாரும் மாத்தவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு சுதந்திரமான கட்சி சார் அது. அந்த கட்சி சார் வளரவே இல்லை, ஒரு தலைவர் உருவாக்கல. இன்னைக்கும் பாருங்க, வாரிசு தான் அந்த கட்சியில் போய் நீங்கள் வந்து நான் யாரையும் பேசுனா எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். நீங்கள் அது வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இன்னாருக்கு தொகுதி அது கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பூரா அந்த தொகுதி அவங்களுக்கு அப்படி இருக்கும். கேடர்ஸ் உங்கள் பக்கம் திரும்பி இருக்கணும்ல, தமிழ் மாநில காங்கிரஸ் நோக்கி, ஐயா ஜி கே வாசன் ஜி கே மோப்பனாரை நோக்கி வந்து சார். எங்களுக்கு நாங்கள் எடுத்த ஒரு சில தவறான முடிவுன்னு சொல்கிற வேண்டிய 2016 இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் எங்கள் மேலே தவறுகள் இருக்குது. 14 தாமாக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 3வது பெரிய கட்சி மக்கள் பார்த்தாங்க சார். திருச்சியில் ஜி கார்னரில் வந்து கட்சி அறிவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. திருப்பி உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தோம் சார், நாங்கள்லாம் வந்து கல்லூரிக்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கை முகம் நடத்தினோம். கல்லூரியில் மாணவர் மாணவிகள்லாம் தேடி வந்து உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டு போனோம், வாசன் தலைவர் படத்தப்பட்டு உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. பிறகு எங்களால் சரியான கூட்டணி அமைக்க முடியல, மக்கள் கூட்டணி போனோம், அது வந்து எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கல. 2019 எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் அதிமுக போனம் காட்டி நாங்கள் எதிர்பார்த்த தொகுதியில் கிடைக்கல. ஸோ அரசியல் கட்சிக்கும் போது 24 மணி நேரமும் வருஷம் போகிறோம் வெற்றி பார்க்க முடியாது, கடுமையான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் திமுக ஆரம்பித்து 10 வருஷம் கழிச்சு தான் சட்டமன்றத்துக்கு இடம் கிடச்சிச்சு, 15, 16, 17 வருஷம் கழிச்சு தான் வந்து ஆட்சி பிடிக்க முடிஞ்சது சார். நாங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு, நாங்கள் நேர்மை எளிமை தூய்மைன்னு போகிறோம், மக்களை வந்து ஏற்றுக்கூடிய பக்குவம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, நிச்சயமாக ஏற்றுக்க நம்பிக்கையோட களப்பணி ஆட்டுறோம் சார். நாங்கள் நீங்கள் இளைஞரணி தலைவர்ன்றதுனால உங்களை கேட்குறேன், இளைஞரணின்னு ஒன்று செயல்படுதுன்னா அது திமுகவில் தான் தெரியுது. ஏன்னா உதயநிதி பாருங்கள் மாநாடெல்லாம் நடத்துகிறாரு, பரபரப்பாக தெரியுது. மற்ற கட்சியிலலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் இந்த பொசிஷனில் மாநில பொறுப்பில் இருக்கீங்க, இளைஞரணி பொறுப்பில் எங்கே எந்த இளைஞர்களை கவர நீங்கள்லாம் கட்சி வேலைகள் செய்கிறீங்க சொல்லுங்கள். வெள்ளகோயில் சாமிநாதன் அவர்கள் வந்து ஆமாம் உதயநிதிக்கு முன்னாடி இருந்தார் திமுகவில், அவர் வெளியே தெரிஞ்சாருங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். ஸ்டாலின் அவருடைய மகன் என்பதால், கலைஞருடைய பேரன் என்பதால் முன்னிலைப்படுத்துகிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, நட சொல்கிறாங்க, எனக்கு அந்த பணத்தை எங்கிட்டையும் கொடுங்க, அது மாதிரி 100 மகன் தமிழ்நாடு நடத்துக்க இப்போ. இன்றைக்கும் சொல்கிறேன் சார், பெருமையாக சொல்கிறேன் சார். நான் சொல்கிறேன் மாதிரி இல்லை, இளம் தலைமுறை உங்களை நோக்கி வருணுமா இல்லையா? திரு ஜி கே வாசன் தான் நமக்கு சரியான தலைவர்னு வரணுமா வரக்கூடாதா? இன்றைக்கி சீமான் நோக்கி தானே போகிறாங்க இன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கிட்டையும் வராங்க சார். இன்றைக்கி நான் உரிமையாக பெருமையாக சொல்லுவேன் சார். நான் இன்றைக்கு எங்கிட்ட வந்து சார் ஒரு இப்போ திமுக மாதிரி 65 வயசு இளைஞர்கள் சொல்லிட்டு நாங்கள் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து இன்றைக்கி 45 வயசுக்குள்ளே வச்சுருக்கிறோம், அட்லீஸ்ட் திமுக மாதிரி 100 பேர் இல்லாட்டியும் தகுதி வாய்ந்த 50 பேர்த்தினாலும் நாங்கள் வந்து ஒரு பகுதிக்கு வச்சுருக்கோம் சார். நாங்கள் இன்றைக்கும் சென்னை ஆகட்டும் இல்லை எல்லா பகுதி 78 மாவட்டங்களாக பிரிச்சுருக்கோம் தமிழ்நாட்டில், எல்லா பக்கம் நல்ல இளைஞர் இருக்காங்க சார். எங்கிட்ட பணபலம் இல்லை சார், அதிகார பலம் கிடையாது, ஆனால் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்து கட்சிக்கு செலவு பண்ணுறான், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அரசியலுக்கும் வர்றான், மக்களுக்கு ஏதோ பணியாற்றுறாங்க சார்.
அவ்வளோதான் எங்களை பண்ண முடியும். மக்கள் எங்களை வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியோடலாம் போட்டி போட முடியும். இன்றைக்கு அதெல்லாம் வேண்டாம் கட்டிதானே போன தேர்தலில் போய் சீமானுக்கு அவருக்கு 8% ஓட்டு போட்டாங்க சார் உங்களுக்கு. அப்படி பார்த்து எல்லாமே திமுக தான் ஓட்டு போட்டுருக்கணும். இன்றைக்கு அதிமுக இல்லைன்னு இருக்காங்க, இன்றைக்கு பாஜக இருக்காங்க, எங்கிட்டையும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க, பத்திரிகையும் முன்னிலைப்படுத்திருக்க நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஒரு பின்னாடி என்ன சார் பண்ண முடியும்? தமிழ் மாநில காங்கிரஸால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்ல மறந்துட்டேன், திருச்சி சேலம் மாநாடு சொன்னீங்களா சார், இது இளைஞர்கள்லாம் பார்த்தீங்களா சார், நீங்களும் போய் எல்லாம் டாஸ்மார்க்கில் பார்த்தீங்க, சீட்டெல்லாம் செம்மையாக ஆடினாங்க சார், எல்லாம் பார்த்துருப்பீங்களா, நீங்களும் நல்ல இளைஞர்களை கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க சார். சின்ன சின்ன பகுதியாக நடந்தது சார், அவர் ஹைலைட் பண்ணுறீங்க, சின்ன சின்ன பகுதியில் சார், நீங்கள் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு கட்சி திமுக தான் சார், அண்ணா கொள்கை அப்படியே வழிநடத்தி கொண்டு போறாங்களா சார், பெரிய மாநாடு நடத்திட்டாங்களா சார், அதான் சொல்ற பாருங்க சார், அந்த பணத்தை எங்கிட்ட கொடுங்க, உண்மையான இளைஞர்களை வச்சு உண்மையாக உரிமை மீட்பதற்காக நாங்கள் நடத்துகிறோம், அது கூட அதிக இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு உண்மையாகவே தமிழ் பற்றையும் தேசப்பற்றையும் வளர்த்துற மாதிரி கூட்டத்தை நடத்துகிறோம் சார் நாங்கள். இது சும்மா சார் ஏதோ பணத்தை கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு பஸ்ஸை மிரட்டி கொண்டு வந்து சார், சர்வீஸ் பஸ்லாம் டவுன் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார், கரெக்டாக பொங்கல் முடிஞ்சால் ஊருக்கு போக முடியல சார், பல பேர் ஊருக்கே போக முடியல சார், பாவம் சார், தருமபுரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கவர்மெண்ட் பஸ்லாம் எதுக்கு சார், எல்லாம் சீட் ஆடருக்கு சார், இதுக்கு மாநாட்டுக்கு போயிட்டாங்க சார் எல்லாருமே, ரொம்ப சங்கடமாக போச்சுங்க சார், பாவம், அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள் சார் மக்களுக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செயல்படுவதனால் மக்களுக்கு என்ன லாபம் சார், ஏதாவது என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு வாழ்வுரிமைக்காக என்ன செஞ்சுருக்குது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்? இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இந்த 4 ஆண்டு காலமாக மேலவை உறுப்பினர் இருக்கார் சார், 39 தடவை தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனைக்காக, அது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், மலைவாழ் மக்களாக இருக்கட்டும், வேறு எந்த வெள்ளப்பகு பாதிப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாரு சார். அதே மாதிரி இந்த 4 ஆண்டுகளில் இந்த 3 ஆண்டுகளில் இந்த திமுக வந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் சும்மா 16 இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். குறைதீர்ப்பு முகாம் நடத்தி பார்த்திங்களா திங்கிழமை சார், பெரும்பாலான மாவட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு போய் மக்களுக்காக முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரோம் சார். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீட் தேர்வு வந்து ரத்து பண்ணணும் பொய்யாக கொடுத்து மக்களை ஏமாத்துனா திமுக ஒரு பக்கம், அனிதா அவங்க பேரில் வந்து நாங்கள் இலவச பயிற்சி முகாம் அறிப்போம், ஒரு பயிற்சி முகம் இங்கே ஆரம்பிக்கும் நடந்தது சில இடங்களில், எங்கே சார் நினச்சி காமிங்க பார்க்கல, நீங்கள் சார் பத்திரிகைகளில் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க சார், வச்சாரு போனார் வந்தாருன்றீங்க சார், விடுங்க அதை விடுங்க, நாங்கள் சார் இன்றைக்கி வரலாம், கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் சுமார் 1500 மாணவர்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள நீட் புக்கை ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது வருஷம் குறைஞ்சது 10-20 பேர் டாக்டர் ஆகி போகிறாங்க சார், உள்ளே போகிறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி எவ்வளோ பண்ணுறேன் சார், திமுக செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தெரியுது, அதிமுக செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தெரியுது, பிஜேபி செய்கிறது தெரியுது, நாம் தமிழர் கூட அங்கங்கே செய்கிறதெல்லாம் தெரியுது, தமிழ் மாநில காங்கிரஸ் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தெரியலையே சார், காரணம் எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்றது தான் மக்கள் பேசுகிறது, நான் சொல்லலை மக்கள் பேசுகிறது நான் கேள்வியாக இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், காரணம் எலெக்ஷன் நேரத்தில் தெரியுறாங்க பா இவங்க, இல்லை 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 சார், நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வர்றோம், மேபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வந்து சார் இன்றைக்கு அது வந்து பத்திரிகையை தான் வந்து ஊடகத்துறையை தான் முன்னிலைப்படுத்தணும், காரணம் வந்து நல்லவங்களை வந்து பண்ணவாசி எவன் தப்பு பண்ணாலும் அதை பெருசாக பூதகாரமாக பார்த்து அதை பிரேக்கிங் நியூஸ் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க சார், நீங்களாம் தான் நல்ல தலைவர் அடையாளப்படுத்தணும் சார், வாசன் தலைவர் நல்லா இருந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமாக நல்லா இருந்துச்சுன்னா தமிழக மக்களுக்கு நல்லது, நீங்கள் இப்படி ஏன் காரணம் நல்ல தலைவர் இழக்கும் போது என்ன சார் வரப்போகுது, இழப்பு தமிழக மக்களுக்கு தாங்க சார் உங்களுக்கு, இது மாதிரி நல்ல தலைவர் உதாரணம் மேலே கொண்டு வைங்களேன் சார், ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் வந்து யாரையும் குறை சொல்ல, ஒரு நடிகர் வந்து ஒரு ட்விட் போடுறாரு அதை 2 நாளாக பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க, விவாதம் பண்ணுறீங்க, என்ன பண்ண அப்படி பண்ணுவாருன்னு பத்திரிகைக்காரர் கூட சந்தித்து பேச முடியாமல் வெறும் ட்விட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் விவாதம் நடத்துகிறீங்க, ஆனால் ஒரு தலைவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு மக்களை சந்திக்கிறார் எளிமையாக இருக்காரு, அவருடைய செயல்பாட்டை வந்து பின்தொடர மணிங்கிறீங்களே, நாங்களே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, பத்திரிக்கைக்கு போகிறோம் 10 முறை அனுப்ப வேண்டியதாக இருக்குது, டிவிக்கு வேணால் 10 முறை ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது, வந்து கவர் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அது மக்கள் போராட்ட பிரச்சனைக்கே கவர் பண்ண மணிங்கிறாங்க, ஆனால் வெறும் ட்விட்டு போட்டாலும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் விவாதம் பண்ணுறீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் பத்திரிகைகள் எங்களை காட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி ஒரு மாபெரும் கட்சியினுடைய ஒரு தலைவர், அண்ணாமலை ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், திரு யுவராஜா உங்கள் பார்வையில் எடப்பாடியையும் அண்ணாமலையும் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் பார்வை தான் என் பார்வை சார். சார் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் எடப்பாடி அவர் வந்து நீ கரிஸ்மேட்டிக் லீடர்னா அவர் முதலமைச்சர் ஆகும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை கிடையாது, எதிர்பார்ப்புமே கிடையாது, ஆனால் 4.5 ஆண்டு காலம் ஒரு செயல்பாடு வந்து அவர் எங்கேயும் கொண்டு வச்சிருச்சு, இன்றைக்கு ஸ்டாலினா திரு எடப்பாடியாங்கிற அளவு கொண்டு போய் வச்சதுக்கு காரணம் அவருடைய செயல்பாடு நிர்வாகத்திறன் தான். அண்ணாமலை அவரை பொறுத்தவரை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் சார், இன்றைக்கி அண்ணாமலை உழைப்பு வந்து பாராட்டத்தக்கதான், கடுமையாக இப்போ நாங்களாம் பாத யாத்திரை போன மாதிரி அவரும் இன்றைக்கு வந்து அந்த ஒரு சட்டமன்ற வரியாக போயிட்டுருக்காரு சார், ஒரு கட்சியை வளர்த்துக்கொண்ட முயற்சி மேற்கொள்கிறாரு. ஒரு விஷயம் என்னென்னா சார்,
அவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். தேசிய கட்சி மாநில தலைவர்னா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு, குறிப்பிட்ட ஒரு வரையறைக்கு தான் செயல்பட முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் ஒரு மாநில தலைவர் இருக்க முடியும். ஏன்னா அது வந்து ப்ராசஸ் ஆஃப் அது வந்து போயிட்டே இருக்கும். அது சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் மந்த்ஸ் அடிஷனல் 1 இயர் தரலாம் சார். அதனால திரு எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை ஒப்பிட முடியாது. ஆனால் அண்ணாமலையோட செயல்பாடு நாங்கள் பாராட்டுறோம். மாட்டு கருத்து இல்லை. இன்றைக்கு வந்து நிச்சயமாக ஒரு 3 வருட காலமாக தமிழகம் முழுவதும் அந்த கட்சியை பேசு பொருள் ஆக்கியிருக்காரு. இன்றைக்கு திமுக எப்படி தமாக வந்து எப்படியோ அதிமுக எப்படி திமுகவுடைய குறை சுட்டி காட்டுறோமோ அதில் முதன்மை அவரும் வந்து தவறு சுட்டி காட்டுறாரு, எடுத்து ஆதாரத்தோடு பேசுகிறாரு. அதெல்லாம் பாராட்டுறோம் சார். அதெல்லாம் வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிட முடியாது சார். அது வேற கோணம். அது தமிழக மக்களுக்காக ரொம்ப நாள் இருந்த கட்சி, அது ஆட்சி அது இருந்த கட்சி. பாஜக ஒரு தேசிய கட்சி சார். திமுக கூட்டணியில் இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. என்டிஏ அலையன்ஸில் இருப்பீங்களா, அதிமுக கூட்டணியில் இருப்பீங்களா? ஒரே ஒரு ஆன்சர். ஒரே என்ன, ஆரம்பத்துலேருந்து இதை தான் நான் தேடி பிடிச்சிட்டே இருக்கேன், அதுக்கு பதிலே வரல. ஒன்று அதிமுக கூட்டணியில் இருப்பீங்களா இல்லை என்டிஏ அலையன்ஸில் இருப்பீங்களா? இன்றைக்கி எங்கள் செயற்குழு உறுப்பினர்களுடைய கருத்து தலைவர் அறிவிப்பார். தலைவர் எங்கே அறிவிக்கிறாரோ அங்கே நாங்கள் இருக்க போகிறோம் சார். நிச்சயமாக அந்த அது பலமான ஒரு கூட்டணியாக தான் இருக்கும், பலமான கட்சியாக தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது சார். இதில் யார் சரியான ஆப்ஷன் மக்களுக்கானவர்கள் யார்? எடப்பாடியா, மோடியா, அண்ணாமலையா? மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத நபர்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்கள் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத நபர்கள். அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் செயல்பட போகிறோம். அது அவங்கள வீழ்த்த வேண்டிய மட்டும்தான் நோக்கமாக இருக்க போகுது சார். அதில் வேற ரெண்டுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ பிடிச்சிங்களா இந்த கேள்வி, இந்த பதில் எப்போ சார்? இப்போ பிடிச்சிங்களா, உடனே பிடிச்சிங்களா? இல்லை இல்லை சார், இல்லை இல்லை, நீங்கள் சொன்னங்காட்டி சொன்னேன் சார். நான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார், எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு இளைஞரணி மாநில தலைவர், நீங்கள் உங்கள் கட்சிக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போ கலைத்துறையில் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். அவரும் இளம் தலைமுறை வாக்குகளை குறிவைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சார், நீங்கள் திரு விஜயாரை பற்றி கேட்காட்டி நான் சொல்கிறேன், வரட்டும், சந்தோஷம் தான். இன்றைக்கு வந்து இப்படி அரசியலே வந்து தவறான ஒரு விஷயம்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி இப்படி ஒரு பிரபலமானவர்கள்லாம் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அரசியல் மேலே நல்ல எண்ணங்கள் வரலாம், இளைஞர்கள் மத்தியில் வரலாம், ஓட்டு போட வரலாம், கொஞ்சம் சீரியஸ் எடுத்து பண்ணலாம் சார். நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், வரட்டும். ஆனால் அது வெறும் அறிக்கையாக மட்டுமே இருந்துடக்கூடாது, களத்துக்கு வரணும். இன்றைக்கு சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவர் ரசிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை, மக்களோ பாதிக்கப்பட்ட அவர் ரசிகர்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்காக அவர் குரல் கொடுக்கலாம். ஏன்னா அவர் 26 வருடம் நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம் சொல்லியிருக்காரு. அவளையே ஏன் தமிழ் மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்களா சார்? அதை பற்றி அவர் பேசணும் இல்லை. என்னுடைய தாழ்மையில் வேண்டுகோள் தான், நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல. அவர் வந்து பேசணும்னு நான் கட்டாயப்படுத்தல, நான் சொல்ல. ஆனால் ஒரு சாதாரண ஆளாக நான் கேட்கக்கூடிய நபர் என்னென்னா அவர் பேசணும். வெறும் தேர்தலுக்கு முன்னாடி வருவோம், நிர்வாகியில் போடுவோம், மக்களை சந்திப்போம், ஓட்டு போடுவாங்கன்னா சார் அது இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லதாக கேட்டதா சார், சீமான் அவரில் பாராட்டுறேன். அவர் வந்து கடுமையாக ஊரூராக பேசுகிறார் சார். போய் பாராட்ட உண்மையாகவே கடும் உழைப்பு தான். அதெல்லாம் வந்து ஒரு தனிநபர் வந்து இன்றைக்கி 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருனா சார் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பாடுபடக்கூடியவரே 30 லட்சம் ஓட்டு தான் வாங்க முடியுது சார், 7% ஓட்டு தான் வாங்க முடியுது. திரு விஜய் அவர்கள்லாம் கடுமையாக களப்பணியாற்றணும். இல்லைன்னா வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்லாம் சார் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாத்துக்கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒவ்வொரு இளைஞர்களும் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாச்சு, மக்கள் சந்தோஷம் நினைக்கிறாங்க. 1000 ரூபா கொடுத்ததே முதல் ஒரு பொய்யான வாக்குறுதி தான். நீங்கள் 2.5 வருஷம் கொடுக்கவே கிடையாது, பாதி வருஷம் கொடுக்கவே கிடையாது, பாதிக்கு மேலே கொடுத்தாங்க, கொடுத்து முழுமையாக கொடுக்க கிடையாது. ஏதோ 1 கோடி பேருங்கிறாங்க, அது வெள்ளரி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லிஸ்ட் கொடுங்க. அதாவது 1.64 கோடி பேர் சம்திங் லிஸ்ட் அப்ளை பண்ணாங்க சார். லிஸ்ட் கொடுங்க. 1.2 கோடி சொச்சம் கொடுத்துட்டாங்களே எல்லாரும். அது அதில் பூரா அதில் கொடுத்தீங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா 2 கார் வச்சிருக்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்க வேண்டப்பட்டவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். இன்னைக்கு இன்னைக்கு சில இல்லை சில டேட்டா எடுக்கும்போது நாம் தமிழர்ல வாங்கியிருக்காங்க, தமிழ் மாநில சொல்ற பாருங்க சார். உங்க கட்சியில் வாங்கியிருக்காங்க சார், நான் கொடுக்கட்டுங்களா? 10% வாங்கியிருக்கலாம் சார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. 2.5 வருஷம் கொடுக்கல, அதை பற்றி எந்த ஊடகமும் விவாதிக்க கிடையாது. சொல்ல வரேன், மகளிர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏற்றி தொழில் செய்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்களை வந்து நீட் தேருங்கிற பேரில் வச்சு மாணவர்களை வந்து இதுக்கு மேலே அவங்க வந்து வஞ்சிக்க முடியும், அதில் வஞ்சிச்சிட்டாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுற தொழிலையும் முடிச்சிட்டாங்க சார். கம்ப்ளீட்டாக எல்லா பக்கம் கைட்லைன் வேலையை ஏற்றி விட்டு அவங்களையும் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லா துறைப்பட்ட மக்களையும் இன்றைக்கி திமுக வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இப்படி இருக்கும்போது விஜயவரெல்லாம் பேசணுங்கிறேன் சரி. இதெல்லாம் வந்து ஒரு குரல் கொடுக்கணும். வெறும் நான் வந்து ஊழல் ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன், ஊழல்லாம் மக்களே 1000 ரூபாய் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க ஊழல் யாரும் ஒழிக்க முடியாது, இனிமேல் திட்டத்துக்கு ஆள் சேர்க்கறீங்க? அப்படி கிடையாது, அவரும் வரணுங்கிற வந்து எங்களோட இணையணுங்கிறேன். திரு உங்களோட வேற சேரணும், எல்லாத்துடைய சேர்த்து எதிர்கட்சியோட ஒன்று சேரணுங்கிற எங்களோட மட்டும் தனியாக கேட்க கிடையாது. அவர் நல்ல தலைவர் வேணும்னு நேர வாசன் தேர்தல் வந்து ஆதரவு கேட்கணும். அவர் அவர்கள் வந்து மக்களுக்காக பேச ஆரம்பிக்கணும்.
வெறும் அறிக்கை, வெறும் ட்விட்டரு இதெல்லாம் ஆகாது சார். கமலஹாசன் அப்படி பண்ணி தான் சார் நீங்க பாதிக்கப்பட்டிருக்காரு. பாவம், வெறும் ட்விட்டர்ல போய் புரியா தமிழ் பேசி யாருக்கும் புரியாம போச்சு கடைசியில. இப்ப திமுக போராட்டத்துக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கொங்கு மண்டலம்ன்றதுனால நீண்ட நாளா ஒரு பேசு பொருள் இருந்துட்டே இருக்கு. கொங்குவை தனி மாநிலமா பிரிக்கணும், அதை வந்து அந்த கொங்கு மக்கள் விரும்புறாங்க, அதை கேட்கறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா எங்க பணம், நாங்க தான் இங்க பெரிய அளவுக்கு டெவலப்மெண்டா நாங்க தொழில்கள் பண்றோம், இது பூரா மாநிலம் முழுக்க போய் சேருது அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டு இருக்காங்க கொங்கு மண்டலத்தில். அப்படியா? நான் ஒரு விஷயத்தை பாராட்டுறேன் சார். நான் இது போய் திமுக அறிவாளத்தை போய் நீங்கள் சொல்லிட்டு சார், போய் நம்ம வரிப்பணத்தில் உத்தரப்பிரதேசுக்கு போகுதுங்கிறாங்க, நம்ம வரிப்பணத்தில் வந்து ராஜஸ்தான் போகுதுங்கிறாங்க சார். நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா சென்னையும் கொங்கு மண்டலமும் அதிக தொழில் உள்ள பகுதி, அதிக வரிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து சார் அதுக்கான தனி மாநிலங்கிறதெல்லாம் வந்து சார் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் தமிழ்நாடு பெருமைப்படுறோம், தமிழ்நாடாக இருக்கிறதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலாவே இருக்கட்டும் சார். நாங்கள் வந்து வந்தோரை வாழ வைப்போம், யாரெல்லாத்தையும் வாழ வைப்போம், வரியும் கொடுப்போம், நல்லா இருக்க வைப்போம் சார். அப்படி நான் சொல்கிற மாதிரி டாக்கெல்லாம் எதுவும் போல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா சார்? இது திமுகவுக்கு சார் வேலை கிடையாது சார். அவங்க தான் இந்த பிரிவினை தூண்டலாம். இல்லை இல்லை, பிரிவினையே உங்கள் கூட இருந்தவங்க தான். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இப்போ போய் போய் பேசுகிறீங்களோ, யார் யாரோடலாம் நெருக்கமாக இருக்கீங்களோ அவங்க பண்ணுற வேலைன்றாங்க. அவங்க திமுக அவங்களுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு இருக்கணும் தான் அவங்களுக்குமே ஆசை. இல்லை சார், எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் தண்ணி வரலனாலே திமுக. நான் உண்மை சொல்கிறேன் சார். நான் நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அல்லாட்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் சொல்லுங்க சார். அவங்க கேமராமேன் அவங்களாம் இருக்காங்க சார், அவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாம் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க எல்லாம். அவங்களெல்லாம் கேளுங்க சார், எல்லாம் பஸ்ஸில் வர்றது கஷ்டம், பைக் அடிக்கிற பெட்ரோல்லேருந்து எல்லாம் கஷ்டப்படுறாங்க சார். பாவம், எல்லாம் திருட்டு அதிகமாகிடுச்சு. பைக்கு சிட்டியில் சார் நம்ப மாட்டேங்க, நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் கொடுத்துருக்கான், அதிக பைக் திருட்டு வந்து இந்த 2 வருஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சாமல் சென்னை சிட்டிக்குள்ளே. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லா நாடே கிடையாது. ஒரு ஒரு வீட்டுக்கும் பாதுகாப்பு போட முடியும். என்ன சார் திமுக பாதுகாக்க முடியும்? இல்லை சார், அப்படி சொல்ல கிடையாது. காவல்துறை ஓட்டு தான் சார், ஒரு பைக் திருட்டு போச்சுன்னு சொன்னால் போய் நீங்கள் போய் திமுக தான் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அவங்க தான் ஆட்சி வச்சிருக்காங்க சார். ஒரு கட்டுப்பாடான ஆட்சி கொண்டு போகணும், முறையான ஆட்சி கொண்டு போகணும் சார், எதுவுமே கிடையாது சார். இங்கே இவங்க சார் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சார், அவங்க வந்து இப்படியோ கொங்கு மண்டலத்தை குழப்பத்தை ஏற்படுத்தணும். இப்போ எந்த காலத்து திமுகனால கொங்கு மண்டலத்துக்கு வர முடியாது சார். காரணம் அந்தளவுக்கு மக்கள் வெறுப்பு. நீங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து அதிமுகவே திருப்பி திமுக அங்கே வீழ்த்த முடியல. இன்றைக்கி இந்த 3 ஆண்டு காலம் மிகப்பெரிய அதிருப்தி சம்பாதிச்சிட்டாங்க. இந்த தறியெல்லாம் பார்த்தா சார் 90% தறி க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த கரண்ட்டு பில் உயர்வுனால சார். ஆனால் வரிங்க சார், வரி வந்து ஒரு குடோனுக்குலாம் இப்போ வந்து ஈரோடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு தொழில் இருக்குங்க சார் உங்களுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் டேக்ஸ் கட்டினாங்க சார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 6000 ரூபாய்க்கு போயிருச்சு. வருஷம் பார்த்தீங்கன்னா 40000 வந்தாலும் எனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் போயிருச்சுங்க சார். எல்லாம் கரண்ட் பில் 1 லட்சம் கட்டினா 2 லட்சம் 3 லட்சம் போயிருச்சுங்க. அதனால் தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலை ஆகி போச்சுங்க சார். எல்லாமே காரணம் இன்றைக்கு திமுக தான். அதிமுக அந்த பிரச்சனை வரவே இல்லையா உங்களுக்கு? இத்தனையும் வச்சுக்கிட்டு வெறும் செந்தில் பாலாஜி அமிச்சிங்க, அவரையும் பாவம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு அமுச்சு விட்டீங்க. அவரும் பாவம், திமுக போன நேரம் திமுக செஞ்ச பாவமான தெரியல, அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு கடைசியில. அதனால சார் கொங்கு மண்டலத்துலாம் கொங்கு மண்டல பாசமா இல்ல சார், கம்மன ஒரு அதிமுக கூட நிம்மதி இருந்திருப்பா பாவம். திமுக போய் கடைசியில இருக்கிறதும் போய் எல்லாம் உள்ள இருக்காரு, ஒரு தம்பி எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்காரு. அது ஒரு பாவம் பார்ட்டு போட்டு சார். திமுக நம்பி போனா அப்படியாவும் சொல்ல வரேன். ஓகே, திமுக நம்பி போனா உள்ள விட்டுருவாங்க கொண்டு போய், அப்புறம் பொண்ணு முடி மாதிரி தான் சார். அது புடி விட்டுருவாங்க சார், எல்லாமே காப்பாற்ற மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க சார். கொங்கு மண்டலம் என்றைக்குமே வந்து ஒரு வலுவான ஆன்டி டிஎம்கே கோட்டையாக தான் சார் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணாலும் உள்ளே வந்து அவங்க போற முடியாது சார். மக்கள் தெளிவாக இருப்பாங்க. மாற்றிட்டோன்றாங்களே நிறைய. என்ன மாற்றினாங்க சார்? கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றிட்டோம் சார். மாற்றினாங்க, விட்டுருது செந்தில் பாலாஜி இருந்துச்சு, அது முத்துசாமி மாற்றிட்டாங்க சார். அவ்வளோதான், வேற ஒன்றும் மாற்றலை சார். உதயநிதி அடிக்கடி வந்து போறாருல்ல, ஒரு சும்மா ஜாலியாக டூர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு சார். வந்துட்டு போயிட்டு இருக்காரு, வந்துட்டு போட்டு சார். அவங்க மாநிலம் சார், அவங்க ஆள்றாங்க. அவங்க சென்னை வரலாம், ஈரோடு வரலாம், கோயம்புத்தூர் வரலாம், திருப்பூர் வரலாம் சார். மக்கள் ஏத்துக்கணும் சார், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார். மக்கள் அவங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு போறப்பவும் வெறுப்பை தான் சம்பாதிச்சுட்டு போறாங்க. மக்கள் யாரை ஏற்க போகிறார்கள் அப்படின்றது ஓட்டு மிஷின்ல ஓட்டு போடும்போது தெரியும். ரிசல்ட் வரும்போது நான் கட்டாயம் உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுப்பேன், அப்போ தெரியும் திமுக மேலே இவ்வளோ அதிருப்தியை கொட்டுறீங்க நீங்கள். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அதை ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா, அதாவது உங்களுக்கு ஆகுதா அப்படின்றது தெரியணும். அது அதில் வந்து பொறுப்பு பத்திரிகைக்கும் இருக்கும் சார். நீங்கள் உண்மையான, நாங்கள் வந்து வீண் பொழிய திமுக மேலே நீங்கள் சுமத்த வேண்டாம், விவாதம் பண்ண வேண்டாம். உண்மையாக மக்கள் படக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார். அது சொல்லவே மாட்டேங்கிறீங்க சார். எப்போ பார்த்தாலும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, அதிமுக பாஜக பிரச்சனை, தமாக போய் இபிஎஸ் பார்த்தது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் விட்டுட்டு சார். இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் ஒரு ஸ்பெயின் போனார்? இதுவரை ஒரு 2 முறை கேட்டேன், அவர் என்ன முதலீடு கொடுத்தாரு? ஏற்கனவே ஜப்பான் போனார். கம்பெனி பேர் சொன்னார். என்ன சார் அதெல்லாம் ஏற்கனவே பெருந்து இருக்கு சார். எங்கூர் இருக்க அதெல்லாம் ரோக்க ஃபேக்டரி எங்கூர் இருக்குங்க சார். அது ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டரிங்க அது. அது ஏன் ஜப்பான் போனார்? அது எதுக்கு நீங்கள் ஸ்பெயின் போனார்ன்னு தெரிய கிடையாது. இன்னொன்று சார், ஜப்பான் போனார், என்ன முதலீடு வந்துச்சு நமக்கு சார்? இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். லூலு மால் கொண்டு வந்தாங்க சார், கோயம்புத்தூருக்கு வந்துருக்கு சார். ஒரு சூப்பர் மார்க் ஆரம்பிக்கிறதுக்கு துபாய் போவாங்களா சார்?
சரி, அது தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழருக்கு வேலைனாங்க சார். நீங்கள் எங்க கூட வாங்க, கோயம்புத்தூர் லூலுமால் போகலாம், 90% மலையாளிஸ் தான் வேலை செய்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா எங்கே தமிழனுக்கு வேலை இருக்குதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க கோயம்புத்தூர் லூலுமால். இப்போ ரெண்டு நாள் மாநாடு நடத்துனாங்களே முதலீட்டாளர் மாநாடு, அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மாநாடு பார்க்கல சார். நீங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் இது மாதிரி நிறைய நடக்குது சார். இதை சொல்ற நமக்கு தொழில்துறை மந்திரிகள்னு பார்த்தா நான் நேரம் கடந்து போது இருந்தாலும் நான் கேட்குறேன், இது நல்ல சப்ஜெக்ட். திரு தங்கம் தென்னரசு நல்ல வேல்யூபிள் மினிஸ்டர், எல்லாரும் பற்றியும் அந்த அவர் மேலே இடி கேஸ் இருக்குல்ல சார், இடி கேஸ் இருக்குல்ல சார் அவர் மேலேயும். சரி ஓகே. டிஆர்பி ராஜா, டிஆர்பி ராஜா நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன், அவருடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் சார். நண்பர் நான் வாழ்த்துறேன், நல்லா இருக்கட்டும் சார், இன்னும் மேலே மேலே வரணும் அவர். சரி, அவ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் எவ்வளோ, அதுவும் 1 trillion சம்திங் ட்ரில்லியன் ஏதோ சொன்னாங்க. இந்திய அளவில் தமிழ்நாட்டை இவ்வளோ பெரிய வளர்ச்சி மாநிலமாக தொழில்துறையில் நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு டிஆர்பி ராஜா சொன்னாரே, பார்க்கலையா நீங்கள்? பாவம் சார், அவருக்கு கடைசி 3 முறை எம்எல்ஏ வந்து இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. அவர் போய் ஏதோ சொல்லி கொண்டு வர போகிறேன் சார், கொண்டு வந்தால் சந்தோஷம் சார். ஆனால் திமுகலேருந்து அவரால் கொண்டு வர முடியாது. இங்கே எந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே இவர்கள் செய்யக்கூடிய அராஜகம், இவர்கள் செய்யக்கூடிய தவறான ஆட்சி முறையில் இங்கே உள்ளே வரவே முடியாது சார் தமிழ்நாட்டுக்குள்ளே. இவங்கெல்லாம் முயற்சி பண்ணலாம், டிஆர்பி ராஜா முயற்சி பண்ணலாம், இளைஞர் தான் 3 முறை ஜெயிச்சிருக்காரு சார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் நினைச்சாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நல்லது பண்ண முடியாது. அவர் முயற்சி பண்ணலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அவரால் பண்ண முடியாது. பாவம் சார், நான் அதை அவர் போய் சொல்ல போய் அவருக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அவர் நல்லா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடெல்லாம் வந்து அவங்கள கொண்டு வரல சார். நான் கேட்குறது, துபாய் போய் என்ன கொண்டு வந்தார், என்ன எத்தனை ஃபேக்ட்ரி உருவாச்சு, ஜப்பான் போனார் எத்தனை ஃபேக்ட்ரி உருவாச்சு, அடிக்கல் நாள் நாட்டினாங்களா, இப்போ ஸ்பெயின் போயிருக்காரு, அடுத்து அமெரிக்கா போப்பார், அடுத்து ஆஸ்திரேலியா போப்பார், அடுத்து வேற எங்கேயும் போ நிறையா போப்பாரு சார். முதல் இதெல்லாம் சார் வெளியே இருக்கியா, எங்கள் தலைவர் கேட்டார், அண்ணாமலை கேட்டார், இபிஎஸ் கேட்டார், அதெல்லாம் வெளியே இருக்கே வெளியிட சொல்லுங்க சார். என்ன போனால் வந்தால் கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே சார். பேட்டி முழுக்க திமுக தான் உங்களுடைய எதிர்ப்பு மனநிலை அப்படியே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுது. திமுகவை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற மனநிலையில் உங்களை நல்லா வளர்த்துருக்காரு ஐயா ஜி கே வாசன் அவர்கள். அப்படி இல்லை சார், உண்மையை சொல்கிறோம். இன்றைக்கு திமுக அவர்களுடைய தவறுகள், பொய்யான வாக்குறுதிகள், ஆட்சி செய்யக்கூடிய முறை, அவர்கள் கவுன்சிலராக தொடங்கி மந்திரி வரை எப்படி மக்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க, எந்தெந்த இடத்துல மக்கள் அவமானப்படுத்தினாங்க, அவமானப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி சார் நீங்கள் இதெல்லாம் பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுத்தாங்க சார் அதிமுக ஆட்சி காலத்தில், இப்படி இருந்துச்சு. இவங்க வந்து 2015 வெள்ளத்துக்கும் அந்த அம்மா இருக்கும்போது 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க, இன்றைக்கி 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் 6000 ரூபா பணம் தர்றாங்க. இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க சார், நீங்கள் இருக்கீங்க, எல்லாம் சென்னைக்காரங்க தான் எல்லாரும் மோஸ்ட் எல்லாமே. 2006 5000 ரூபா இருந்த விலைவாசி இன்னைக்கு எவ்வளவு ஏறி போச்சுங்க சார், 6000 ரூபாய் 10 மாங்க சார். பணம் இல்லையா சார், நிதி இல்லையே. இங்க தான் நீ தான் சொன்னீங்களே முதன்மை மாநிலமே தமிழ்நாடு தான் சார, உங்களுக்கு நீங்க சொல்றீங்க எங்க மாநிலம் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் தான் நிதி கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க சார். 9 லட்சம் கோடி கடன் சிரிமா சார், உங்களுக்கு நீங்க இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது சார் இருங்க, மத்திய அரசின் நிதி வரலன்னு கர்நாடகாவில போ, கர்நாடக முதல்வர் போய் டெல்லியில உட்கார்ந்தாரு, கேரளா முதல்வர் உட்கார்ந்தாரு சார். 2011 நம்ம ஆட்சிக்கு வரும்போது திமுக 1 லட்சம் கோடி கடன் சார், இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்து வெளியேறும் போது 3 லட்சம் கோடி கடன். அதாவது திமுக என்ன சொன்னாங்க, ஐயோ 3 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்களே, நாங்கள் எப்படி ஆட்சி நடத்துறதே தெரியாது, நாங்கள் வந்து சரி செய்ய போகிறோம். அது பிடிஆர் பழனிவராஜன் அவர்கள்லாம் பேசுறதுலாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க சார், ஏதோ 1 வருஷத்தில் வந்து பணத்தை வந்து அதிகப்படுத்தி கடனை அடைக்க போகிறோம் பேசுகிறார். இன்றைக்கி 9 லட்சம் கோடி கடன் 3 வருஷத்தில் சார், இந்த 3 வருஷத்தில் 9 லட்சம் கோடி கடனுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, கடலில் பேனா செலவு வைக்கிறேன் நான் கொண்டு போய், எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேரில் கட்டினது பூரா இபிஎஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட திட்டங்கள் தான் எல்லாமே. நீங்கள் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நீங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காலத்தில் கட்டப்பட்டதான். இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், ஆனால் எல்லாம் பேர் வைக்கிறாங்க சார். இந்த 6 லட்சம் கோடியை என்ன பண்ணாங்கன்னு அவனால் சொல்ல முடியுமா சார்? ஆடம்பர செலவு மிகப்பெரிய, முதலமைச்சர் இங்கே போனால் ஆடம்பர செலவு, எங்கே போ ஆடம்பர செலவுலேயே ஆட்சி நடத்துகிறாங்க சார். 1000 ரூபாய் தரேன்னாங்க, 2.5 வருஷம் கொடுக்கிடையாது, இப்போ கொடுக்குறாங்க, அது முழுமையாக கொடுக்க கிடையாது, உண்மையாக பயனளிக்க போச்சு அதுலேயும் கிடையாது. இப்போ சார் பொங்கல் தொகுப்பு மிந்தி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சார் அதிமுக ஆட்சி காலத்தில், இப்போ என்னங்கிறாங்க சம்பளம் வேணா கிடையாது, நிறைய பிரிச்சுட்டாங்க. அதில் வந்து ஏன் சார் அக்கௌண்ட்டில் போடலாமே சார் அந்த பணத்தை, ஏன் அக்கௌண்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது மட்டும் கையில் கொடுப்போம், ஏன்னா திமுக ஆட்சிக்காரன் பாதி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மக்கள் பயனாளி போகிறது கிடையாது. இதெல்லாம் இது மாதிரி சார் மக்கள் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நாங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்றது மக்கள் தேர்தல், வாங்க 2 பேரும் போகலாம் சார், நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் வந்தீங்க சார், நீங்கள் இப்போ வாங்க போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஈரோடு கிழக்கில் கடந்த மாதிரி போட்டுவிட்டு அந்த தொகுதிக்கு வாங்க, நானே வீதி வீதே கூட்டு போய் காமிக்கிறேன் சார், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் பயனடைச்சு அதையும் பாருங்க, நீங்க பயனடைஞ்சவங்க எல்லாம் எப்படி வசதியா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. நீங்க ஈரோடு கிழக்கிலே சொல்லுவாங்கன்றீங்க, அங்கேயும் நான் எல்லா பக்கம் சொல்ல முடியாது, ஓட்டு போட்டாங்க போல சார். ஈரோடு கிழக்கு பத்தி பேசினா திரும்பி 2 எபிசோட் நீங்க எடுக்கணும், நீங்க தான் வந்து பாத்தீங்க, ஷெட்ல அடைச்சாங்க, 300 கோடி செலவு பண்ணாங்க சார். சார் இடைத்தேர்தல் ஆளுக்கு ஜெயிக்கிறது வந்து ஒண்ணும் இல்ல, அதிமுக ஜெயிச்சாங்க சார், இன்னைக்கு திமுக ஜெயிக்கிறாங்க சார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க, அதை மனதில் ஏற்றிக்கொண்டு வாக்கு செலுத்துவாங்களான்றதை பார்ப்போம்.
மக்கள்கிட்டே கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு யுவராஜா சார். நன்றி.